வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த 2 மாதமாக நம்ம குரல் வளம் இவ்வளோதான். இதில் நாம் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அது எது விடாதுனா ஃபோன் அட்டன் பண்ண ஆரம்பித்தா அதுவே பொழப்பாக போயிடும், அடுத்த வேலை நடக்காது. அதனால் அப்படி ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனால் முகநூல் நண்பர் ஒருவர் இந்த பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கிறாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டார். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டு வீடியோ போட்டு இன்றைக்கி 2 மாதம் ஆகுது கூகுள் கணக்கு. இப்போ இந்த திராவிடம் 2021 இந்த தலைப்பில் 480 பக்கத்தில் ஒரு புக்கு போட்டோம். பிஓடியில் தான் போட்டேன். 100 காப்பி 12,825 ரூபா. அது நம்மக்கிட்ட உபரியாக இருந்தது, போட்டாச்சு. அதுக்கேற்றாப்புல மக்களும் ஆதரவு கொடுத்து நம்ம முதல் மீண்டு வந்துருச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த ஜூன் 8லேருந்து ஒரு 4 வீக்ஸ் வாரம் ஒரு முறை ரத்த வாந்தி, அதுக்கப்புறம் ஏதோ தட்டு தடுமாறி இந்த ஸ்புட்டம் டெஸ்ட்டில் டிபி நெகட்டிவ் வந்தது. ஆனாலும் அந்த அரசு மருத்துவர் டிபி டேப்லெட்ஸ் கொடுத்தார், இதை யூஸ் பண்ணுங்கன்னு. அதாவது நான் அல்லாபத்தில் இருக்கிற மெத்தடே வந்து என்னடான்னா, த ட்ரீட்டு சிம்டம்ஸ். இப்போ கொரோனா வந்து புதுசாக மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களா? இல்லை, அதே போல் அது நமக்கு வந்து ஒரே ஒரு மாதத்தில் அந்த பிளட் வாமிட்டெல்லாம் நின்று போச்சு. எப்பயாவது 2-3 நாள் வரிசையாக மாத்திரை போடலைன்னா பல்ப் மாட்டியும், அதாவது ஸ்பிட்டில் கொஞ்சம் பிளட் வரும், அவ்வளோதான். உடனே அலர்ட் ஆகி அந்த மாத்திரையை போட்டுக்கிறது. இது இதை வச்சு ஓட்டிடலாம் காலத்தை அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அது என்னடா ஆச்சுன்னா, 2 மாதத்துக்கு முந்தி இந்த தொண்டைக்கட்டு, நான் பேசினா எனக்கே கேட்காது. இப்போ கூட எந்த தைரியத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் சாஃப்ட்வேரில் போய் வால்யூமை எக்கச்சக்கத்துக்கு கூட்டி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஒரு வகையில் நான் இறந்தவன். 2 மாதமாக நமக்கு லக்னாதிபதி சந்திரன் அவர் ரெண்டில் இருக்கார். ரெண்டுனா என்ன, பேச்சு பேசவே இல்லை 2 மாதமாக. இதில் இம்சை என்னடான்னா, இந்த தொண்டையை வச்சுக்கிட்டு எவன்கிட்ட பேசுறது? அதனால் இந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அப்படி வெறும் ஜாடை இல்லைன்னா ஸ்பைரல் புக்கில் எழுதி காட்டுறது, அப்படி இல்லைன்னா இந்த பேர பிள்ளைங்களுக்கு ஒரு மேஜிக் போர்டு ஒன்று வாங்கி கொடுத்தேன், அதில் எழுதி காட்டுறது. இப்படி தான் போயிட்டுருக்க காலம். சரி, இப்போ வந்து திராவிடம் கலைஞர் முதல்வர் ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து 2015 அந்த சம்பரம் பார்க்க வேண்டாம், 2016 பிப்ரவரியில் துணிஞ்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், திமுக ஆதரவு நிலை, அதெல்லாம் இப்போ வந்த மாதிரி தானே. ஆனால் ஜோதிடம் அன்னதாத்தா 2009லேருந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் அதாவது அந்த திராவிடம் 2021 அதை எப்படி கிராண்டாக ஒரு 6 நூல்களின் தொகுப்பு, அதை வந்து 480 பேஜஸில் போட்டோம். அதே போல் ஜோதிடத்தில் நிறைய வந்து இந்த மின்னூல் இபுக்காகவே இருக்குது, கிண்டில் பிரிண்ட் பண்ணுற தைரியம் வரல. இப்போ நம்ம ஜாதக ராசி எப்படின்னா,
வழக்கமாக வந்து நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ப்ரிப்பேர் பண்ணாலும் ரெண்டுக்கும் தயாராக ப்ரிப்பேர் பண்ணுவேன். கமிட் ஆகிட்டேன். அந்த எம்ஜிஆர் அரசு மருத்துவமனையில் 7 மணிக்கெல்லாம் வந்துடுங்க, பிராங்கோஸ்கோபி முடிச்சிடலான்னாங்க. சரி, அங்கே 7 மணிக்கு இருக்கணும், 4 ஹவர்ஸ் ஜேர்னி. அதனால் சரி இந்த ட்ரெயினை பிடிப்போம் அப்படின்னு நான் 5 மணிக்கா ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்போ மெட்ராஸில் வந்து தண்ணி பொழந்துக்கிட்டு மழை, அது நம்ம ஜாதக ராசி, அது ஒரு பக்கம். இப்போ ஒரு வேளை அந்த பிராங்கோஸ்கோபி, அதுக்கப்புறம் இந்த பயாப்சி பண்ணுவாங்க, அதில் இது கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுருவாங்க. அவள் என்ன செய்ய முடியுமோ என்ன செய்ய முடியாதோ, 3 மாதம் தானா டைம். வையால் நாம் வந்து ஏற்கனவே இறந்தவர், நான் இல்லாத உலகம், அதான் என் சாவு, அவ்வளோதான். இந்த உலகத்தில் நான் இருந்து நான் தகாடாக்கிச்சேன், ஒரு வெங்காயமும் கிடையாது. இது ஒரு பக்கம். அதனால் இப்போ என்னுடைய பிளான் என்னடான்னா, இந்த கிண்டலில் மின்னூலாக இருக்கக்கூடிய நூல்கள், இதை வந்து மக்கள் கருத்துக்கு ஏற்ப தொகுத்து அந்த 480 பேஜஸில் ஒரு புக்காக போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ ஒரு 12 பேர் 1000 ரூபா கொடுத்தா போதும், 100 காப்பி போட்டுடலாம். ஆட ஒரு 24 பேர் 500 ரூபா கட்டி முன்பதிவு பண்ணால் போதும், போட்டுடலாம். பார்ப்போம். இப்போ கம்பெனி திவால், கம்பெனி திவால் இந்த டைமில் கடன் அது உடன் பகை, அதில் வேறு நம்ம வந்து இந்த ரத்த ருசியை பார்த்த புளி. இப்போ சின்ன கடன் அப்படின்னு இறங்கினா அது கோடிகளில் போய் முடியும். அந்த வெங்காயம்லாம் எதுக்கு திடீர்னு செத்து தொலைஞ்ச கடன்காரனாக சாகணும். அதனால் முகநூலில் பதிவு போட்டிருக்கேன். நீங்களும் என்னுடைய நூல்களை கிண்டலில் படிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சதே எது, அதை இந்த தொகுப்பில் சேர்த்து பப்ளிஷ் பண்ணால் ஒரு 500 ரூபா கட்டி ரிசர்வ் பண்ணுவீங்களா, இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் 9397036815 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கிளியர் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் முன்பதிவு பண்ணுறாப்புல இருந்தால் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் அதை இது தரேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.